நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்ள வேண்டுமென இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நாடு எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் குறித்து விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டுமென்றும் முடிவு. பாஜகவின் பழிவாங்கும் அரசியலால் அடுத்த சில மாதங்களில் கைதுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. பாஜகவை தனிமைப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்சிகளை சேர்க்க வேண்டும். இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணிக்காக டி ஆர் பாலு, கே சி வேணுகோபால் உள்ளிட்ட 14 ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்வு. பரப்புரை குழுவில் இடம்பெற்றார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். ஒரு நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய குழு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைத்தது மத்திய அரசு. சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்வன் விண்கலத்தை அனுப்புவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கியது. பிஎஸ்எல்வி C-57 ராக்கெட் மூலம் வெள்ளிக்கிழமை விண்ணில் செலுத்த ஏற்பாடு. தமிழ்நாட்டில் 28 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வந்தது கட்டண உயர்வு. சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம். உள்நோக்கத்துடன் புகார் அளிக்கிறார் நடிகை விஜயலட்சுமி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. அவதூறுக்கு அஞ்சுபவன் வந்து அற்ப வெற்றியை கூட தொட முடியுது. அது ஏன் தேர்தல் நேரத்தில் இது பேசப்படுது? ஏன் பேசப்படுது? சென்னையில் 24 மணி நேரமும் கடைகள் இயங்கும் வகையிலான சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் KN நேரு. 18 மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சேலத்தில் CBCID போலீசார் விசாரணை. ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் மரணம் விபத்தா கொலையா என்ற கோணத்தில் 2 மணி நேரம் விசாரணை. மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்க வந்தவரை தாக்கிக் கொன்ற யானை. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் பரபரப்பு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வெள்ளிக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பெருக்கு. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைத்துள்ள இந்தியா கூட்டணியின் 3வது ஆலோசனைக் கூட்டம் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நடைபெற்றது. 2 நாட்களாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தத்தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து மாநிலங்களிலும் தொகுதி பங்கீடு உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. விட்டுக் கொடுத்தலின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு விரைவில் நிறைவேறும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்களின் பிரச்சினை குறித்து பொதுக்கூட்டம் நடத்தவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை விரைவில் வெளியிட வேண்டுமென மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. தேசிய அளவிலான பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியதாக தெரிகிறது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை முடிந்தவரை அணியில் சேர்த்தாக வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனைக் கூட்டம்
டெல்லியில் நடைபெறும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் சுப்ரியா சுலை தெரிவித்தார். முன்னதாக சந்திரயான் 3 வெற்றியையொட்டி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சிகள் நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்துள்ளோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி பாஜகவை இந்த கூட்டணி நிச்சயம் தோற்கடிக்கும் என திட்டவட்டமாக கூறினார். மும்பையில் நடந்த இந்தியா கூட்டணியின் 3வது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டில் உள்ள பிரதான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஒரே இலக்கு என்று தெரிவித்துள்ளார். அன்எம்ப்ளாய்மெண்ட் கே லியே கைசா ஹம் லடே ஔர் இத்னே பிரைசஸ் ஜோ பட் ரஹே பெட்ரோல் ஔர் டீசல் கே ஔர் காஸ் கர்கே மோதி ஜி ஹமேஷா 100 ரூபாய் படாதே ஹேன் 2 ரூபாய் கம் கர்தே ஹேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக அரசுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக கூறினார். பல தலைவர்கள் ஹிந்தியில் பேசிய நிலையில் தமிழில் பேசிய அவர் இந்தியா கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் போல மோடி செயல்படுவதற்கு நன்றி என்றும் கூறினார். நாங்கள் அமைச்சிருக்கக்கூடிய இந்தியாவுடைய கூட்டணியை பற்றி அவர் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆக சிறந்த பப்ளிகேஷன் ஆபீசரா பிரதமரே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் எங்கள் கூட்டணியின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிஜேபி ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஆரம்பமாயிடுச்சு. இதுவரைக்கும் இந்தியாவில் காண முடியாத ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக பேசிய சிவசேனா கட்சி தலைவரும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே எதிர்வரும் தேர்தலில் கொடுங்கோன்மைக்கு எதிராக போராட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். और हम सारे लोगों ने तय किया है कि आने वाले चुनाव में हम तानाशाही के खिलाफ लड़ेंगे. பின்னர் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக ஆட்சியில் ஊடகங்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அவர்கள் விடுதலை பெற்று விடுவார்கள் என்றும் கூறினார். तो ये ना हो गया इसलिए पटाई है. दूसरी चीज है देश के इतिहास को ही बदलना चाहते हैं तो हम लोग सब मिलकर के देश के इतिहास को नहीं बदलने देंगे और सब मिलकर के சுதந்திர இந்திய வரலாற்றில் மோடி அரசுதான் ஊழல் மற்றும் திமிர் பிடித்த அரசு என்றும் கடுமையாக விமர்சித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களின் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு ஓடியவர்களுக்காக மட்டுமே பாஜக செயல்படுவதாக கூறினார். ये जो इंडिया अलायंस है ये अलायंस कुछ चंद 26 27 28 केवल पार्टियों का अलायंस नहीं है. தொடர்ந்து பேசிய பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் சுவிஸ் வங்கியில் உள்ள கருப்பு பணத்தை எடுத்து மக்கள் வங்கிக் கணக்கில் போடுவதாக மோடி கூறியதை தானும் நம்பிவிட்டதாக தெரிவித்தார். கடைசியாக பேசிய ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பால் பாஜக தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியமற்றது என்று கூறினார். If the parties on this stage unite, it is impossible for the BJP to win an election. So the task in front of us is to come together in the most efficient way possible. நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகவே தாங்கள் ஒன்றிணைந்துள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் தெரிவித்தார்.